வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபால்கன் விண்டர் சோல்ஜரோட எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்க்கறவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி வந்துருக்கேன். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம ஸ்பாயிலர்ஸோட ஏகப்பட்ட ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ஏன் அந்த எபிசோட் 2 பார்த்தவங்க உங்களை தான் உங்களோட வியூஸ் அண்ட் நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களுமே நம்முடைய இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ணி கொடுங்க. பிகாஸ் இது வந்து இனிஷியல் பிரேக் டவுன், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டெப்த் இன்னொரு பிரேக் டவுன் வந்து போடுவோம். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்ச ஏகப்பட்ட ஈஸ்டெக்ஸ் கூட பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த வகையில் மறக்காம எல்லாருமே டேக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பனிங்கே நம்ம ஜான் வாக்கர் கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜான் வாக்கர் பார்த்து நிறைய பேர் கண்டிப்பாக வெறுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பைபிள் எப்படி அவன் கேப்டன் அமெரிக்கா இருந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பு கண்பு எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரிடம்ஷன் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஜான் வாக்கரை. அது எபிசோட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கருக்கு ஒரு சின்ன ரிடம்ஷன் கொடுக்கலாம், கேப்டன் அமெரிக்காவை அடுத்து இவன் இருக்கிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ப்ரூவ் பண்ற மாதிரி அவருடைய பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவருடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவெல்லாம் கேப்டன் அமெரிக்காவே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா போராட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் சுட்டே போட்டாலும் யாருமே இந்த பைபிளையே கேப்டன் அமெரிக்காவா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போதைக்கு ஜான் வாக்கர் அவருடைய பழைய ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த இடத்துல தான் அவருடைய ஃப்ரெண்டான லெமர் ஹாப்கின்ஸ் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ லெமர் ஹாப்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக் புக்கில் பேட்டில் ஸ்டாராக இருந்தவர். டெக்னிக்கலாக சொல்ல போகிறோம்னா லெமர் ஹாப்கின்ஸை ஆக்சுவலாக இந்த வெர்ஷன் ஆஃப் த கேப்டன் அமெரிக்காவோட பக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஏன் இந்த கேப்டன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பக்கீஸே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்கன்னா பாருங்களேன். ஸோ அதில் முக்கியமானவர் தான் இந்த லெமர் ஹாப்கின்ஸ். அதுக்கேற்ற மாதிரி இந்த சீரீஸ்லேயும் இந்த எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் ஏஜென்ட் அதாவது கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பேட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் இவர் கிட்டத்தட்ட அந்த பக்கி குரூப்பை சேர்ந்தவர் தான். ஒரு புது கேப்டன் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஒரு புது பக்கியுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவரை அடுத்த கேப்டன் அமெரிக்கா வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கு. பிகாஸ் ஷீல்டை வச்சு ப்ராக்டிஸ்லாம் அவரை பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க. உண்மையில சொல்ல போனோம்னா நம்ம ட்ரெயிலரில் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் ரெண்டு பேருமே அந்த ஷீல்டை ஹேண்டில் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஸோ அவங்கள விட இந்த பக்கம் ஜான் வாக்கர் உண்மையிலே அந்த ஷீல்டை சரியாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது பத்தாத குறைக்கு மேபி ஜஸ்ட் மேபி இவர் சூப்பர் சோல்ஜராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ காமிக் புக்கில் அப்படி காமிக்கப்படல, மேபி இந்த சீரீஸில் ஏகப்பட்ட சூப்பர் சோல்ஜர்ஸும் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளாக் ஸ்மாஷர்ஸ் எல்லாருமே சூப்பர் சோல்ஜர்ஸ்னு சொல்லி காமிக்கப்படுற அந்த சமயத்தில் மேபி இந்த யூஎஸ் ஏஜென்ட்டும் சூப்பர் சோல்ஜராக இருக்கலாம். ஆல்சோ அந்த இன்டர்வியூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே எப்போதுமே ஈகிள் பறந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது அஃப்கோர்ஸ் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக ஃபால்கன் வந்து இருந்திருப்பார். ஸோ மேபி ஃபால்கனை மென்ஷன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஃபால்கன் ஒரு சைட் விங்காக இருக்க மாதிரி மேபி இந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு சைட் விங் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி இன்டர்வியூவர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். பட் இதை பார்க்கும்போது நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எக்ஸாக்ட்லி பக்கியோட ரியாக்ஷன் மாதிரி இருந்துச்சு. நார்லாம் பக்கியோட ரியாக்ஷன் கூட ரியாக்ட் பண்ண முடிஞ்சிச்சோ மறக்காமல் அவங்க எல்லாருமே லைக் பண்ண தட்டி கொடுங்க. பிகாஸ் எக்ஸாக்ட்லி அவர் ரியாக்ஷன் மாதிரி தான் நம்மளுக்கும் இருந்துச்சு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு சோஃபான்னு சொல்லி எதுவுமே தேவைப்படல, தரையில் தான் உட்காந்துருக்காரு, தரையில் தான் படுக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு அதிகமாக அவருடைய அசஸின் வாழ்க்கை அவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்சோ அந்த இன்டர்வியூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா யூஎஸ் ஏஜென்ட்டான ஜான் வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோனி சாக்லாம் கிடையாது, நான் டாக்டர் பேனர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் ப்ரூஸ் பேனர் அண்ட் டோனி சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துருப்பாங்க. இவர் வந்து அடுத்த கேப்டன் அமெரிக்காவாக மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் செம்ம பாப்புலரான ஒரு கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவர் அக்செப்ட் பண்ணுறப்ப தான் தெரியுது. அதுக்குள்ளே எல்லாருமே கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் மறுத்துறாங்க பார்த்தீங்களா? அதாங்க அதுதான் வாழ்க்கை. எதை பார்த்து காண்டனா நம்ம விண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஃபால்கன் கிட்டே எதுக்கு அந்த ஷீல்டை கொடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம ஃபால்கன் அவருக்கான ஒரு பாதையை வந்து பார்த்தீங்கன்னா தேடி போகிறார் தான் நினைக்கிறேன். அது மட்டும் ஒரு புது விலங்கு குரூப் வந்து கிளம்பியிருக்காங்க. அவங்க அந்த பிக் த்ரீல வந்து இருக்கலாம், ஏலியன்ஸ், ஆண்ட்ராய்ட்ஸ் அண்ட் பாசிபிளி விசர்ஸ். இவங்க மூணு பேரில் யாராவது ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும் போது ஏலியன்ஸ் ஒத்துக்கலாம், ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வந்தது. ஆனால் விசர்ஸ் கூட இவங்க எப்போ சண்டை போட்டிருக்காங்க? ஜஸ்ட் மேபி நம்ம ஸ்கார்லெட் விச்சை மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்படி இல்லைனா பாசிபிளி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 அப்போ ஃபைனலாக நடந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகளும் இருக்கேன். பட் விசார்ட்ஸை நம்ம ஃபால்கன் பார்த்தது கிடையாது, அதை வச்சு தான் சொல்ல வரேன். விசார்ட்ஸ் அண்ட் சாசரஸ் கிட்ட இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டர் சோல்ஜர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பி அவருடைய அடுத்த மிஷனுக்கு வந்து போகிறாங்க. ஃப்ளாக் ஸ்மாஷர்ஸை தேடி போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா பக்கியை பக்குன்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம பக்கிக்கு கோவம் வந்துடும். ஒன்லி ஸ்டீவ் தான் நான் அப்படி கூப்பிடணும், அவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபால்கன் அந்த ஷாட்டுக்கு அப்புறம் அந்த சீனுக்கு அப்புறம் எந்த ஒரு இடத்துலையுமே பக்கியை பக்குன்னு சொல்லி கூப்பிட்ருக்க மாட்டார், பக்கியவே கூப்பிட்ருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்கி சொன்னதை சீரியஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஃப்ளாக்ஸ் மாஷர்ஸை தேடி போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் மாஷர்ஸ் ஏகப்பட்ட வேக்சின்ஸ் அதாவது தடுப்பூசிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு இருக்காங்க. அந்த தடுப்பூசிகள் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்சின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். அதோடைய அர்த்தம் குளோபல் ரீபேட்ரியேஷன் கவுன்சில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளிப்பில் ரிட்டர்ன் ஆனவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி அமைப்போது. ஸோ நிறைய பேர் சிட்டிசன்ஷிப் இழந்திருப்பாங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான நோய்கள் கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ரெஃப்யூஜிஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த கவுன்சில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா நாடுகளும் பாசிபிளி ஒன்றா சேர்ந்து இந்த கவுன்சிலை உருவாக்கியிருக்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளாக்ஸ் மேஷஸோட
லீடர் மாதிரி இப்போதைக்கு கார்லி மோகன்தா இவங்களை தான் வந்து நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும்தான், காம்பி புக்கில் ஃபிளாக்ஸ் மெஸ்டராக வந்தவரோட பேர் கார்ல் மார்கன்தான். ஸோ இந்த சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து மேலாக இருக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி மேலாக இருக்கவங்களாம் ஃபீமேலாக மாற்றுறது நம்ம மார்வலுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி ஏஞ்சல் ஒன்று பார்த்தாச்சு. அதை தொடர்ந்து கோஸ்ட்டு, நீங்கள் ஆன்மன் வந்து வாஸ்பில் பார்த்தா கோஸ்ட்டு, அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்லி மார்கன் தான். ஸோ இப்போதைக்கு இந்த கார்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜராக இருக்க மாதிரி தெரியுது. பட் இவளுக்கு அந்த சூப்பர் சோல்ஜர் சீரமாக யார் கொடுத்துப்பா தான் நமக்கு வந்து தெரியல. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபால்கன் விண்டர் சோல்ஜரை பார்த்து நீ ரொம்ப நேரம் வக்காண்டாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால உன்னை ஒயிட் பேந்தர் அப்படின்னு சொல்லி கூப்பிடான்னு கேட்க, அது ஒயிட் பேந்தர்லடா வெண்ணே ஒயிட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போவார். ஸோ ஒயிட் வுல்ஃபுங்கிற வார்த்தையை நீங்கள் ஆல்ரெடி பிளாக் பேந்தர் போஸ்ட் கிரிசிலேயே வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அங்கே இருக்க எல்லா குட்டி பசங்களுமே இந்த பக்கம் நம்ம விண்டர் சோல்ஜர் ஒயிட் வுல்ஃப் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம விண்டர் சோல்ஜர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் ஃபிளாக்ஸ் மேசஸ் கூட வந்து அந்த ஃபைட்டில் இந்த பக்கம் யூஎஸ் ஏஜென்ட் அண்ட் ஹாப்கின்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண இவங்களெல்லாம் கண்டிப்பாக அவங்கள தடுக்கவே முடியல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ஜான் வாக்கரோட அந்த ஃபைட் ஸ்டைல கவனிக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸே பார்த்தவா தான் இருக்கு, அந்த அளவுக்கு எக்ஸாக்ட்லி சேமாக வந்து சண்டை போடுறாரு. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ல யூஸ் பண்ணுறாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ் ஆரம்பத்தில் கன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் கன் பெருசாக யூஸ் பண்ணல. பட் அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைல் அந்த ஷீல்டை ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன் அண்ட் யூஎஸ் ஏஜென்ட் ரெண்டு பேருமே தனித்தனி பாதையில் போக அப்போ தான் நம்ம பக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. ஸோ நம்மளுக்கு இந்த சூப்பர் சோல்ஜர் போகிறான் பற்றி இப்போதைக்கு ஒன்றும் தெரியலனாலும் ஒருத்தனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சொல்லி ஐசையா அப்படிங்கிற ஒருத்தனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ ஐசையா வேறு யாரும் இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஐசையா பிராட்லி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேரக்டர். நம்ம கேப்டன் அமெரிக்கா ஐஸில் மாட்டிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட மிகப்பெரிய போர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த சூப்பர் சோல்ஜர் சீரமே வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே கிரியேட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆர்மியில் இருந்த 300 ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்க மேலே நிறைய டெஸ்ட்லாம் நடத்தி அந்த சூப்பர் சோல்ஜர் சீரமாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண பார்த்துருக்காங்க. அதை எல்லாருமே வந்து செத்துட்டாங்க எக்ஸப்ட் நம்ம ஐசையா பிராட்லி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் சோல்ஜராக வந்து மாறிடுவார். பட் அந்த ஒரு விஷயத்தை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் ரேசிசம் தான். ஸோ பிளாக் பீப்புள்ஸை பார்த்தாலே அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காத அந்த சமயத்தில் இவனை எப்படி நம்ம ஹீரோவாக எடுத்துக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் இவனை ஹீரோவே கன்சிடர் பண்ணல. பிளாக் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடப்பட்டாலும் இவன் கேப்டன் அமெரிக்காவோட அந்த சூட் மட்டும் இல்லாமல் அவருடைய ஷீல்டையும் ஆட்டிய போட்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட 17 வருஷம் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ ஆனால் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. மேபி காமிக்ஸ் அண்ட் மூவிஸ்க்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம்ல. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிசம் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் தான் ஃபால்கன் பார்த்தீங்கன்னா செம்ம கைட் ஆயிடுவார். கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கும்போது அவனை பற்றி வெளியில் நல்லா பேசுறீங்க, ஆனால் பிளாக் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி வரும்போது ஈக்குவல் ரைட் சேண்டாக கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நம்ம விண்டர் சோல்ஜரை போட்டு ஏறின்னு ஏறுவார். பட் அவன் அந்த டைமில் இருந்ததுன்னா ஹைட்ரா சைடில் இருந்திருப்பான். ஸோ ஹைட்ரா நினச்சி தான் இப்போதைக்கு ஐசரா பிரட்டி நம்ம விண்டர் சோல்ஜர்கிட்டே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டர் சோல்ஜரோட கையையே வெட்டி எடுத்திருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மேபி இந்த சீரீஸில் அவருடைய இன்வால்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கலாம் சொல்லி நம்புகிறேன். பொறுத்தது பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் 07656 அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட் சீனில் வந்த ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜெயிலில் இருக்க அந்த சமயத்தில் இவர் மேலே ஏகப்பட்ட டெஸ்டிங் வேறு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோ இவர் உடம்புல இருந்து அந்த பிளட் சாம்பிள்ஸை எடுத்து சூப்பர் சோல்ஜர் சீரமாக திரும்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும். அதை தொடர்ந்து நம்ம கார்லி மார்கன் தாவை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து இப்போதைக்கு சொல்லப்படலை. பட் கார்லி சொல்கிற ஒரு விஷயம், நாம் ஒரே மக்களாக ஒரே உலகமாக தான் இருக்கணும். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளிப்புக்கு முன்னாடி இருந்த மாதிரி உலகத்தை மாற்ற போகிறோம்னு சொன்னது பாதி மக்களை அழிக்கிறது கிடையாது. அந்த சமயத்தில் நிறைய கரப்டான லீடர்ஸ் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஸோ பிளிப்புக்கு அப்புறம் அந்த லீடர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆகி அவங்களுடைய பொசிஷனில் அவங்களே போய் உட்காந்துட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட கரப்டான லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க பிளிப்புக்கு அப்புறம் வந்து இன்னும் இந்த உலகத்தை வந்து கரப்டாக தான் மாற்றிட்டுருக்காங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிளாக்ஸ் மேஷர்ஸ் வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளிப்புக்கு முன்னாடி அந்த கரப்டான லீடர்ஸ் இல்லாமல் ஒரு உலகம் இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க போல. பட் அவங்க பண்ணுறது நல்ல விஷயமா நமக்கு வந்து தெரிஞ்சாலும் மேபி அவங்க சைடில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தான் நம்புகிறேன். நம்ம தானோஸ் மாதிரி நல்லது செய்கிறங்கிற பேரில் அவங்க சைடில் ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணல, அதே மாதிரி தான் ஃபிளாக்ஸ் மேஷர்ஸும் நல்லது பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு கெட்ட விஷயத்தை திரும்ப பண்ண போகிறாங்க. இந்த கம்பெனியும் இந்த சீரீஸ்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ண போதே.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாக் ஸ்மாஷர்ஸ் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வாங்கிட்டு திரும்ப அதுக்கு ஏற்ற மாதிரி காசோ பணமோ கொடுக்காம அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க போல. ஸோ பவர் ப்ரோக்கரும் மேபி இந்த சீரிஸில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். பட் எவ்வளோ வில்லன் வந்தாலும் ஃபைனலில் ஒரு மிகப்பெரிய வில்லன் மிக மிகப்பெரிய வில்லனை டீஸ் பண்ணி விட்டாங்க. வேற யாரு, நம்ம ஜீமோ தான். ஸோ ஜீமோட என்ட்ரி அடுத்த எபிசோடில் சும்மா தக்களி தாறு மாதிரி இருக்கும்போது பக்கி அண்ட் ஃபால்கன் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஜீமோவை வெளியில் கொண்டு வர போகிறாங்க போல. பட் ஜீமோவுக்கு ஹைட்ரா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அந்த சமயத்தில், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் சொல்லி நம்புகிறாங்க. வெல், அந்த யூஸ்ஃபுல்னஸ் எப்படி மாறுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். இப்போ யூஎஸ் ஏஜென்ட்டை நல்ல ஒரு மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் கெட்ட ஒரு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஆல்சோ நம்ம ஃபால்கனே அவர் வந்து ஒன் பண்ணிட்டு போவார் என் கண்ணில் பட்டுறாதுன்னு. அக்கால யூஎஸ் ஏஜென்ட்டே நீ மார்வல் ஃபேன்ஸ் கண்ணில் பட்டுறத கொலா காண்டில் இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் எபிசோட் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருக்க அந்த சமயத்தில் இந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. விண்டர் சோல்ஜரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் உண்மையிலே நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபால்கனும் விண்டர் சோல்ஜர் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஆப்ஷன் ஷாமாக தான் அடிச்சுக்கிறாங்க. சீரீசனில் எப்படி ஒன்றா இருக்காங்களா இல்லை பிரிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இதை தாண்டி ஏதாவது ஹிடன் டீடெயில்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணா மிஸ் பண்ணி தான் மறக்காமல் வந்து கீழே கம்மா பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு நல்ல ஒரு அசமான விடியலுமே பண்ணி நேரம் இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓ வாட்டா.